இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். இயற்கை உரத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சிக்கு மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம் கிடைக்கும். மீன் அமிலத்தை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மீன் அமிலம் மிகச்சிறந்த வளர்ச்சிக்காகவும் சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். மீன் அமிலத்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 ml, 1 ஏக்கருக்கு வாய்க்கால் வழியாக 3 லிட்டரும், 1 தென்னை மரத்திற்கு 3 ml பயன்படுத்தலாம். தேவைப்படும் நண்பர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும். அனைத்து ஊர்களுக்கும் டெலிவரி வசதி உண்டு. நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் உள்ளத்தனை உயர்வு. நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா, மறுபடியும் பார்த்தா திருவதி ராசாபாளையம் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோன்னா நண்பர் சசிகுமார் சந்திச்சு அவரோட தோட்டம் ஒரு 1.5 ஏக்கர் வந்து கரும்பு போயிட்டுருக்காரு. நம்ம தொடர்ந்து ஒரு 6 மாதமாக நம்ம கன்சல்டேஷன் வந்து தோட்டம் இருக்குது. நம்ம கொடுக்குற இடுபடல் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ வளர்ச்சி எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி பண்ணிட்டுருக்காரு, எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் நண்பர்களுக்கு. வணக்கம். நான் வந்து சொந்த ஊர் திருவதிகை. நான் பாலியாபுரம் தான் பண்ணுறேன். 2 ஏக்கர் பயிர் வைக்கிறேன் நான். ஏன்னா செயற்கை உரம் தான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக இயற்கை உரம் தான் பண்ணியிருக்கோம். ஒரு நண்பர் தான் ஒரு பழக்கமானார் பாலியாபுரத்தில். அப்போ வந்து ஒரு சொன்னார், இதுமாரி பண்ண செலவும் கம்மியாகும், ஈல்டு அதிகமாக வரும்னு சொன்னார். 6 மாதம் முடி நிலத்துக்கு வந்தார், ஃபுல்லாக டவுனாக இருந்தது கரும்பு ஃபுல்லாகவே. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன, இப்போ மீனாமீனம் விட்டோம், அடுத்து வந்து ஈயம் விட்டோம். ஈயம் வந்து 2-3 டைம் விட்டோம். கரும்பு 6 மாதம் கரும்பு தான் இது. ஆனால் கரும்பு முன்னோட ஃபஸ்ட்டோட இப்போ நல்லாயிருக்கு. தெரியும் செலவுன்னு பார்த்தாக்கா ஒரு 5000 தான் செலவாயிருக்கும். இதே வந்து பக்கத்து கோயிலெலாம் இப்போ கரும்பு போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக செயற்கை உரம் தான் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-20000 செலவு பண்ணிட்டாங்க. அதுவும் 6 மாதத்துக்கு கரும்பு தான் பக்கத்தில் இருக்குது. இது அதோட செலவும் கம்மியாக இருக்குது, ஈல்டும் நல்லா வருது. சோலையெல்லாம் பிச்சு உள்ளே விட சொன்னாங்க. கரும்பு கொல்லி உள்ள சோலையெல்லாம் பிச்சு உள்ளே விட்டுட்டோம். நுண்ணுயிரெலாம் அதிகமாக பெருகுன்ட்டு சோலையெல்லாம் உள்ளே விட்டுட்டோம். நல்லா ஃபஸ்ட்டு விட இப்போ மண் வந்து ரொம்ப மாறுது. இப்போலாம் மண்புழு நல்லா இப்போ வெளியே தெரியுது அழகாக. ஃபஸ்ட்டு அவ்வளோ தெரியாது மண்புழுலாம். ஃபுல்லாக களைக்கொல்லி பில்லுக்கு எல்லாமே அடித்து எல்லாமே வீணாகிடுச்சு. இப்போ எல்லாமே ஆர்கானிக் தான். எதுவும் செயற்கை உரம் ஒன்றுமே கிடையாது. இல்லை களைக்கொல்லி எதுவுமே அடிக்கிறதில்ல. பில்லுலாம் பிடுங்கி உள்ளே தான் போடுறது. எல்லாம் போட்டு அவங்க சொன்ன மாதிரி செஞ்சோம். இப்போ நல்லாயிருக்கு மண். ஃபஸ்ட்டோட இப்போ போல போலனுக்குது வேர்லாம் இப்போ அதிகமாக ஃபஸ்ட்டோட அதிகமாக வேர்லாம் இப்போ நல்லா பிரியுது. ஆனால் எல்லோருமே இயற்கை விவசாயம் பண்ணணும். செலவும் கம்மியாகும், மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளை கொடுக்கலாம். போன வருஷம் வந்து 58 டன் கரும்பு வெட்டினேன். ஃபுல்லாக வந்து செயற்கை உரம் தான் போட்டேன். இந்த வருஷம் ஆர்கானிக் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இயற்கை உரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 டன் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டன்னு வரலாம் கூட பரவாயில்ல எனக்கு. அந்த ஈக்குவலுக்கு வந்தால் கூட போதும். இருந்தாலும் செலவு கம்மியாகுது. அதுக்கடுத்த வருஷத்துலேருந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. மண் அப்போ தானே மாற்றம் மாறும். இப்போ தானே ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்திருக்கோம். போக போக மாறிடும். இன்னும் ஈல்டு நிறையா வரும். இயற்கை விவசாயமே பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள். நானும் பண்ணுறேன். மக்களுக்கு நல்ல பொருளை கொடுப்போம். இந்த ஈயம் தான் கொடுத்துருக்காங்க. இது தோட்டத்தில் வந்து இது வீட்டுலேருந்து நல்லா நுண்ணுயிரெலாம் அதிகமாக பெருகுது. நல்லாயிருக்கு. இதை யூஸ் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே. நண்பர் வந்து நம்ம குடும்ப நண்பர் தான். நம்ம ரொம்ப நாளாக நம்ம பழக்கம். நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் ஒரு நாள் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ண. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். ஒரு 6 மாதம் முடியாது இந்த ஃபார்மை வந்து பார்த்தோம். மண் வந்து ரொம்ப வளமான மண் அது. பட் கெமிக்கல் கொடுத்தால கொஞ்சம் ஈல்டு குறைஞ்சி செலவு அதிகமாக சொல்லியிருந்தார். போன மரம் வந்து 1.10 ஏக்கர் செண்டுக்கு 57 டன் வந்து வெட்டியிருந்தார் கரும்பு. இந்த 2வது கட்டை இது. ஸோ வந்து நம்ம பார்த்தோம். வந்தப்போ ஒரு சில சில பூச்சி தகவல் இருந்துச்சு. அதுக்கு தெரியாது ரெக்கவர் பண்ணுறதுக்கு மீனமில் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு 3-4 முறை ஈயம் கொடுத்துருப்போம். 2 முறை மீனமில் கொடுத்துருப்போம். இவர் தொழு உரம் வந்து ஒரு நிலத்திலே வந்து ஆல்ரெடி சொந்தமாக வச்சுருந்தாரு, அடிச்சிருக்காரு. வேறு எந்த செலவும் பெருசாக இல்லவே இல்லை. 1 முறை சோளம் கழிச்சு விட்டுருக்காரு. பொதுவாக நம்ம வந்து என்ன நினச்சிருக்கேன், நம்ம ஊர் பக்கம் வந்து நம்ம இந்த பண்ருட்டி கலூர் மாவட்டத்தில் இந்த பெரும்பாலும் இந்த இடையில நாட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே கரும்பு விவசாயம் தான் பெரும்பாலும். அதிகப்படியான செயற்கை உரங்களை கொட்டி கொட்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஈல்டும் இல்லை. ஏக்கருக்கு 35 டன் 40 டன் ஆவரேஜாக வெட்டுறாங்க. பட் அதில் வந்து அவங்க வெட்டு கூலி செயற்கை விவசாயத்தோட உரத்தை கம்பேர் பண்ணால் பெருசாக ஒன்றும் பெரிய லாபம் யாரும் கிடைக்கிறது இல்லைங்க. தொடர்ந்து வந்து கரும்பு விவசாயம் வந்து நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மாற்றம் வந்து சேர்ந்து இயற்கையில் வருமா நிறைய டவுட் இருக்குது. மற்ற விவசாயம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் இயற்கைக்கு போகிறாங்க. கரும்பு விவசாயங்களும் தாங்கிட்டே இருக்காங்க, செயற்கையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணால் நிறைய நம்ம சுற்றி நிறைய நம்பர்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மை நம்ம டெமோ விட்டு பண்ணிட்டுருக்கோம் 6 மாதமாக. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அபரிமம் தான் வளர்ச்சிருக்கேன். ரொம்ப குறைவான உரம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்குறப்ப இவ்வளோ வளர்ச்சின்னா அப்போ நம்ம ப்ராப்பராக பண்ண வந்து கரும்பு விவசாயத்தில் ஏக்கருக்கு சராசரியாக 90 டன்னு எடுக்கிற விவசாயம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுக்கணும். நீங்கள் நம்ம பஞ்சாப்பில் இல்லை பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவில் வந்து அந்த ரிங் ஃபிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அந்த சுழல் வட்ட மெத்தடில் வந்து போட்டு ஒரு 15 அடி 15 அடி கேப் போட்டு ஒரு ஏக்கருக்கு 90 வந்து 110 டன் வந்து வெட்டுறாங்க. அது ரொம்ப சாத்தியம் தான். ஒரு கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 22 அடி 25 அடி வரைக்கும் போகும். ஆனால் நம்ம விவசாயி நெருக்கமாக அடர்த்தியாக போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி தாண்ட மாட்டுது. அது இல்லாமல் வந்து பொட்டாஷ் சத்து ரொம்ப ரொம்ப அடிப்படை கரும்புக்கு.
அதை நம்ம புரிஞ்சிக்காமல் நார்மலான என்பிகே மட்டும் சரியாக கொடுக்காமல் விடுறதாலே வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நியூட்ரியன் கண்டென்ட் அந்த மைக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட் சரியாக கவனிக்காமல் விட்டுருவாங்க, அந்த போரான் பொட்டாஷ் அந்த மாதிரி. அதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வளர்ந்து வெயிட் கூடாது, ஹெவியாக வெயிட் வராது. ஸோ அதாலேயே நிறைய விவசாயம் வந்து நஷ்டம் செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்பிகே ப்ளஸ் நியூட்ரிஷன் கண்டென்ட் 90% நம்ம சரி விகிதத்தில் கொடுக்குறது இயற்கையில் சாத்தியம். பட் நீங்கள் செயற்கையில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வாங்கி போடணும். பொட்டாஷ்னா தனியாக பொட்டாஷ் வாங்கி கொடுக்கணும், டிஏபினா தனி டிஏபி வாங்கி கொடுக்கணும், பாஸ்பேட்டுக்கு பாஸ்பரஸ் வாங்கி, அந்த மாதிரி ஒன்றுனா வாங்கி வாங்கி கொடுக்கும், என்பின்னு தனித்தனி வாங்கி தரும். பட் நம்ம இயற்கையில் பண்ணுறப்ப எல்லாமே ஒரே கரைசல். ஈயத்தில் வந்து 19% இருக்கும், மீன் அமைந்த 19% இருக்கும், உங்களுக்கு பஞ்சகாலத்தில் 19% இருக்கப்படி மொத்தமாக எல்லாம் சேர்ந்து கொடுக்குறப்ப சரிவீதத்தில் வந்து அந்த பயிர் கிடச்சி எல்லா சத்தும் வந்து குறைய வந்து நிவர்த்தி ஆகும். அது மாதிரி நம்ம கரும்பு விவசாயத்தில் மற்ற எந்த விவசாயம் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு இயற்கையிலும் செயற்கைக்கு மரமும் இயற்கையை பண்ண எது பண்ணாலும் பயோமாஸ் சொல்லுவாங்க, அந்த வந்து ஹியூமஸ் கண்டென்ட், அந்த மண்ணுக்கு தேவையான அங்கக உரங்கள் தேவை, அங்கக அந்த கரிமங்கள் வேணும். அது என்ன அது வந்து எப்படி கிடைக்குன்னா அதோட தலைகளால் தான் கிடைக்கும், மல்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இலைத்தலைகள் தான் கிடைக்கும். அப்போ கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து தோகையை வந்து வெளில எக்காரணம் கூட கழிச்சு போடக்கூடாது, போட்டாலே இங்கிலு கண்டிப்பாக குறையும். அதோட தோகையை அதிலேயே போட்டு நம்ம மக்க வைக்கிறப்ப உங்களுக்கு சிறப்பான வந்து வருமானம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா உடனே மக்கமான தோகை கொஞ்சம் லேட்டாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தோகையை உரிச்சு போட்டு அது நொதிச்சு சீக்கிரம் செரிக்கிற மாதிரியான உரங்களை ஈயமோ மீனமில்லமோ பஞ்சகாமி வேஸ்ட் பிடிக்கும் போது இதை கொடுக்குறப்ப ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு வந்து தோகையெல்லாம் வந்து சீக்கிரம் மக்கிடும். அதை கொடுத்துட்டு ஒரு தனி பசனாக போதும். தோகை மக்கும் மண்புழுக்கள் ரொம்ப அதிகமாக அதை வந்து எடுத்து சாப்பிடும். நம்ம இந்த தோட்டத்திலே பார்த்திங்கன்னா நம்ம முதல் வந்ததுக்கு இப்போ வந்து நிறையா மண்புழுக்கள் ஃபுல்லாக மண்புழு நிறையா ஆகிட்டே இருக்குது, மண் பூத்துட்டே இருக்குது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள மண்புழுக்களை வந்து வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா சல்லி வேற கொண்ட ஒரு புல் வகை தாவரம், அதனால் அது வந்து கரும்பு நம்ம மேட்டு பாத்தில் வைக்கிறோம். ஏன்னா அதில் ரொம்ப ரூட் ஆழமாக போயெல்லாம் வே வந்து சத்துக்கள் எடுக்க முடியாது. நம்ம மேலே வைக்கிறப்ப தான் வந்து ஈஸியாக வந்து அந்த சல்லியில் வந்து அந்த ரூட்டில் வந்து ஃபீடிங் ரூட்ஸ் மேலே இருக்கும், சத்துக்களை எடுத்துக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி தோகையை மேலேயே போட்டு மக்க வைக்கிறப்ப ஈஸியாக உரங்களை வந்து எடுத்துக்கும் சத்துக்கள். அதை நம்ம அது மாதிரி விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ சத்துக்களை மேலே நிர்ணயிக்க வைக்கணும். அப்போ மண்புழுக்கள் நிறையா பெறுகிறப்ப சத்து வந்து மேலே நிலைநிறுத்தப்படும். மேலே வேலை இருக்கிறப்ப உங்களுக்கு அவுட் டன் ரொம்ப அதிகமாக 90 டன் 80 டன்லாம் கிடைக்கும். சராசரி நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் எவ்வளோ ஹெவியான செலவு பண்ணாலும் சரி, நீங்களே உற்பத்தி பண்ணலாம் 5 டன் இல்லை 4 டன் காசு கூட உங்களுக்கு செயற்கை இயற்கை உரத்துக்கான அமௌண்ட் வராது அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஸோ அப்போ மீதி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வெட்டுக்குள்ளி கொஞ்சம் கிடைக்கணும். 30 டன்னுக்கு சம்பளம் நமக்கு நின்னாலே பெரிய லாபம் விவசாயிக்கு. ஆனால் இங்கே யாருக்கும் அது கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப ரொம்ப சொற்பமான காசு தான் வந்து விவசாயிக்கு வந்து லாபமாக நிற்கிது. அப்போ நம்ம இயற்கையில் மண்ணை பண்படுத்திட்டு ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு இயற்கை இடைப்பில் கொடுக்குறப்ப மண்ணில் வந்து கரும்பு விவசாயத்தில் நிச்சயம் வந்து பெரிய லாபம் இருக்குது. அப்போ நம்ம என்னென்ன பண்ணால் கரும்புக்கு பொட்டாசியத்து ரொம்ப ரொம்ப வேணும், தோகை கழிச்சு ஒரு நிலத்துக்குள்ளே ஒன்றும் உங்களுக்கு ஸ்டெம்போரன்னு ஒரு வகையான நோய் வரும், இதில் வந்து பூச்சிகள் வரும், குருத்து பூச்சி. அதுக்கு வந்து அந்த ஒரு சில நம்ம அந்த ஊனுண்ணி அட்டையை கட்டலாம், இல்லை மெட்டாரைசிங் பண்ணுற திரவங்களை வந்து மேலே தெளிச்சிக்கலாம். இப்படி சின்ன சின்ன வேலை செஞ்சாலே போதும், கரும்பு ரொம்ப அபரிதம் வளர்ச்சி கிடைக்கும். தரையோடய ஈயம் மீன் அமிலம் பஞ்சகாவியம் கொடுத்தாலே போதும், வேறு எந்த உரமும் பெருசாக தேவையில்லை. தேவைப்பட்டால் போரான் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம இது 6 மாதம் இல்லாமல் இதில் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து இப்போ அடி உரம் கண்டிப்பாக கொடுக்கணும் கொஞ்சம். ஏன்னா அடுத்த மருதாம்பு வர டைம் இது. இப்போ மருதாம்புக்கு நம்ம அதிக எவ்வளோக்கு எவ்வளோ அடி உரம் கொடுக்குறோமோ மருதாம்பு ரொம்ப திரட்சியாகவும் ரொம்ப அதிக அடர்த்தியாக வந்தோம்னா உங்களுக்கு அவுட்டன் அந்த வெயிட் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல்டு நம்மளுடைய பிளாக் ஹோல்டு உரம் வந்து ஒரு 5 மூட்டை கொடுக்க போகிறோம். இது கொடுத்து அது அடுத்த வளர்ச்சி என்ன நம்ம பார்க்க போகிறோம். இந்த 58 டன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் நண்பர், நான் வந்து எனக்கு 58 டன் வேணேன், எனக்கு அடுத்த இந்த வருஷம் 52 வந்தாலே போதும், எனக்கு வந்து எனக்கு செலவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சதுன்னு சொல்லார். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா குறைஞ்சது ஒரு 5 டன்லேருந்து 10 டன் கூடுதலாக வைக்கலான்னு கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குற கரும்பு விவசாயம் நீங்களும் என்ன பண்ணணும்னா இயற்கையில் வந்து முதல் டைமாக ஒரு 10 ஏக்கர் 1 ஏக்கர் பாருங்கள், 6 ஏக்கர் பாருங்கள், தொடர்ந்து செயற்கையிலே பண்ணி பண்ணி மண்ணை மலடாக்கிட்டு உங்களோட காசையும் வீணாக்க வேணும். முதல்ல பாருங்கள், யார் சொல்லணும் கேட்கணும், நீங்களே பாருங்கள், ஒரு செயற்கை உரங்களை கொடுத்து பாருங்கள், வளர்ச்சியை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கரும்பு வந்து நம்ம தொடர்ந்து இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுற நமக்கு ஒரு அறிவு இருக்கும், கரும்பு எப்படி வளரும் என்ன ஸ்டேஜில் இருக்கும். அப்போ இயற்கையும் செயற்கை கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இயற்கை தான் வந்து செயற்கையோட தாண்டி நிற்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவு குறையும், அதுக்கப்புறம் படிப்படி ஒரு 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கரும்பு வந்து பயங்கரமான ஒரு கற்பக விஷயம். நம்ம கரும்பு வந்து பொதுவாக நம்ம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 கட்டை தான், 3 தாம்புக்கு அப்புறம் வந்து அதை ஓட்டிட்டு திரும்ப வேலை செய்கிறாங்க. நீங்கள் இயற்கையில் பண்ணினா எத்தனை வருஷம்லாம் கரும்பு ஓட்டத்தால் 100 வருஷம் கூட வச்சிருக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 12 ஆண்டு 10 ஆண்டு வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு அந்த புல் போகிற செலவு மிச்சம். அப்போ தொடர்ந்து உங்களுக்கு 10 ஆண்டு நீங்கள் தொடர்ந்து அதை வெட்டுறப்ப அதிகப்படியான லாபங்கள் தொடர்ந்து கிடச்சி தருங்க. இயற்கையில் மண் வளமாயிடுச்சுன்னா உங்களுக்கு உரம் செலவு குறையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரும்பு விவசாயத்தில் வந்து அதிகப்படியும் லாபம் எடுக்கலாம். ரீசன் என்னென்னா நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து நீர் பரப்புள்ள நீர் வசதி இந்த டெல்டா மாவட்டங்களில் கரும்பு அதிகமாக பயிரிடுறாங்க. பட் பெருசாக லாபமே இல்லை, நீரே இல்லாத குறைந்த நீரை வச்சுட்டு விவசாயம் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. அதிக நீர் வச்சு சக்ஸஸ் ஆகாத காரணம்னா இது மாதிரி தவறான புரிதல், அது வந்து சரியான மேலாண்மை முறை மேலாண்மை இல்லாமல் நிறையா உரத்தை செலவு பண்ணி மன உளைச்சலாலே நஷ்டம் சந்திக்காமல் நீங்களும் சரியான நீர் மேலாண்மை உர மேலாண்மை பண்ணிங்கன்னா நம்ம பகுதி இந்த நம்ம தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டம் கரும்பு விவசாயம் அதிகமாக உள்ள மாவட்ட மக்களும் அதிக லாபம்ட்ட வழி இருக்குது. அப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் தாராளமாக பண்ணுங்கள், தேவையான ஆலோசனை நாங்களும் வழங்குகிறோம், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்யுங்க, தெரியாதவங்க சொல்லித்தர ரெடியாக இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு இடுபொருளை செய்யறதுக்கான வீடியோவை நம்ம போடுறோம், அதை பார்த்து நீங்களே உற்பத்தி பண்ணுங்கள். கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் கரும்பு வந்து சாகுபடி ரொம்ப இனிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தொடர்ந்தெல்லாம் நேரடியாக வந்து தோட்டங்களை பார்த்து கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தேவையான டவுட்டை தெரிஞ்சிக்கலாம், ஃபோன்லேயும் நம்ம பேசிக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.